சீருள சீர் தருமையானினும் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய அருள் ஆசியோடும் சீர்வளர்சீர் குருமகா சன்னிதானம் இளையப்பட்டம் அவர்களுடைய முயற்சியாலும் இங்கே தருமபுர அதீன சமய பிரச்சார நிலையம் ஒரு பொலிவோடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சென்னை தியாகராய நகரில் இருக்கின்ற தருமபுர ஆதீன சமய பிரச்சார நிலையம் எனக்கு ஒரு 20 ஆண்டு காலமாக தொடர்பு உடைய நிலையம். ரத்தின சபாபதி அவர்களுடைய தொடர் வகுப்புகள் தொடங்கி நான் இங்கே நடைபெறிருக்கிறேன். இப்பொழுது 10 நிமிடங்கள் அல்லது மணித்துளிகள் கால அளவில் கிழமை உரை, அதைத் தொடர்ந்து ஐயா அவர்களுடைய பேச்சு, அதற்கு பிறகு இசையரங்கம் நடைபெறும். வேலூர் தேவஸ்தான இறைப்பணி மன்றத்தினுடைய பெயரால் இங்கே நடக்கின்ற இந்த நவராத்திரி விழாவின் 7ஆம் நாள் என்னை இணைத்திருக்கிறது. நாயன்மார்கள் அல்லது நால்வரில் எனக்கு சுந்தரர் உறவு கொண்டவர். சுந்தரமூர்த்தி சுவாமிகளைத்தான் நான் முனைவர் பட்டத்தில் ஆராய்ச்சி செய்தேன். அதனாலோ என்னவோ 7ஆம் நாள் எனக்கு வாய்த்திருக்கிறது. நாளைக்கு முண்டக கன்னியம்மன் கோவிலிலும் 7 சக்தி என்பதாகத்தான் தலைப்பை அமைத்திருக்கிறார்கள் மயிலாப்பூரிலே. உங்களோடு இன்னும் ஒரு 9 நிமிடம். என்ன என்றால், ஐயா அவர்கள் குளிக்கும்படி கென்று கூடுங்களோ என்ற தலைப்பில் பேசுவார்கள். இந்த நவராத்திரி விழா அழைப்பிதழில் தரப்பட்டிருக்கிற அந்த ஒரு பாடலை நாம் எல்லோரும் லாவகமாக பாடிவிடுகிறோம், அல்லது எளிமையாக பாடுகிறோம், அல்லது ஒரு என்னுடைய வார்த்தையை சொல்ல வேண்டுமானால் ஒரு மெதப்பில் பாடுகிறோம். இதெல்லாம் அபிராமி கொடுத்து விடுவாள் என்று. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பவர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இந்த பாடல் சைவர்களுக்கு இன்னும் இல்லத்தரசிகளுக்கு கைவந்த பாடல். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த அபிராமி பட்டருடைய ஒரு பெரிய கலை செல்வத்தையும் கொடுப்பால் கல்வியையும் கொடுப்பால் ஒரு நாளும் தளர்வதியா மனத்தையும் தருவாள் தெய்வ வடிவையும் தருவாள் நெஞ்சில் வஞ்சமில்லா இனத்தையும் தருவாள் நல்லன எல்லாம் தருவாள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அபிராமி பட்டர் சொல்லுகிறார், அன்பர் என்பவர்களுக்குத்தான் தருவார் என்று. அவங்க முதலிலேயே நீங்கள் அடிபட்டு போய்விடுவீர்கள், அன்பர்களாக இல்லாதிருந்தால் கண்டிப்பாக இவை எல்லாம் இல்லை என்பதாக. அதற்கு பிறகு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, இது ஒரு மிகப்பெரிய அனுபவம். இந்த கணம் என்கிற வார்த்தைக்கு தத்துவவாதிகளாக நீங்கள் இருந்தால் என்ன பொருள் எல்லாம் உங்களுக்கு தத்துவம் தெரிகிறதோ அதையெல்லாம் எழுதி கொள்ளலாம். ஆனால் நான் சொல்ல வந்தது, நிறைய பேர் வித்தியாசமெல்லாம் சொல்லுவாங்க, தனம் தரும் கல்வி தரும், அதாவது வேலை கிடைக்கிற படிப்பாக கிடைக்கும், தனம் தரும் கல்வி தரும்னா சம்பளம் வரணும்ல, அதனால படிக்கிட்டு சும்மா சுத்தாம செல்வத்தை தருகின்ற கல்வியை தருவார், அது ஒரு நயம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கொடுத்தது தனம், அதாவது செல்வம். எந்த காலத்தில் செல்வம் வந்தாலும் அது கல்வியை தருமா என்று கேட்டால், செல்வம் இருந்துவிட்டால் கல்வி தேவையில்லை.
அதை கணக்கு வழக்கு பார்க்கிற ஒரு விஷயம் இருந்தால் போதும். நான் பணத்தை வைத்திருந்தாலும் கல்வி தர வேண்டும் என்று எனக்கு பணம் வருமானால் அந்த பணம் சரியான பணம். கல்வி தருவதற்கான பணம் வர வேண்டும், ஆனால் பணம் வந்துவிட்டால் கல்வி தேவை. கல்வி கல்வியை வைத்து பணம் பெறுவது என்பது இல்லை. இங்கே நான் கல்வி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் எனக்கு பணம் வர வேண்டும். அப்போ கல்வியை வச்சு பணம் பண்றதை முதல்ல மறுக்கிறார். மனநிலை ரீதியாக என்னுடைய எனக்கு இருக்கிற ஒரு செல்வம், இந்த உழைப்பை அல்லது வாழ்க்கையை வளர்க்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு வர வேண்டும். இதுதான் அடுத்த கட்டமாக அவர்கள் வைப்பது. இந்த படித்து வளர்ந்து அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் என்றைக்கும் நாம் தளர்ச்சி இல்லாத மனத்தை பெற வேண்டும். இதெல்லாம் எதுக்கு இதை போட்டாங்க அப்படின்னா, நீங்கள் செல்வத்தை வைத்து கொண்டு சுகமாக இல்லாமல் படிப்பது என்பதாக கிளம்பிவிட்டால் அது எதற்காக என்று ஆராய்ச்சி வந்தால் உங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் பிரச்சனையாக தோன்றி தினந்தோறும் சோர்வு வரும். ஆக எது எல்லாம் என்னிடம் வந்து மோதுகிறதோ அது எல்லாம் இல்லாம பண்ணணும். அப்ப எனக்கு கல்வியினால் பணத்தினால் இல்லாமல் போகிற கல்வி வர வேண்டும், கல்வியினால் இல்லாமல் போகிற சோர்வு இல்லாத மனநிலை வர வேண்டும். அப்ப எதனால் எது இல்லாமல் போகும் என்பதை ரொம்ப தெளிவாக அபிராமிப்பட்ட சொல்லுகிறார். அதுக்கு பிறகுதான் அவர் சொல்லுகிற அந்த படிநிலையில் தெய்வ வடிவம். தெய்வ வடிவம்னா என்ன அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி கடவுள் அந்த நாம போட்டிருக்கிற ஓவியம் சிற்பம் அது இல்லை. கடவுளினுடைய செயல் நடப்பதற்கான ஒரு மனிதராக நாம் பயன்படுவோம். மனிதம் அதாவது தெய்வம் மனுஷ ரூபேன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம் நல்லவராக இருந்தால் நல்லது நடப்பதற்கு கடவுள் நம்மை பயன்படுத்துவார். அப்ப தெய்வ வடிவம் என்பது நாம் நல்லவர்களாக இருப்பதனால் மட்டுமே செயல்படுத்தப்படும். அதனால நீங்க தெய்வ வடிவம் சொன்ன உடனே ஆடை ஆபரணங்களோடு கூடிய கடவுளை நினைச்சு கூடாது. ஒவ்வொரு மனிதனும் நல்லவனாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்லது நடப்பதற்கு அவன் பயன்படுத்தப்படுகிறான். இதுதான் அதனுடைய அடிப்படை. அதற்கு பிறகு அவர்கள் அபிராமிப்பட்டர் சொல்லுவதிலே, இனம் தரும் நல்லன எல்லாம் தரும். இதெல்லாம் ஒரு ஒரு விஷயமும் நிறைய விவாதிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் அதில் என்ன அடிப்படை என்றால், அடுத்தவர்களோடு இயல்பாக உறவாடுகிற தன்மையில் நல்லது வர வேண்டும். இதுதான் அது எப்படின்னா, நீங்க தான் முடிவு பண்ணணும். இயல்பாக அடுத்தவரோடு உறவு கொள்ளுகிற நல்லது. அதுக்கப்புறம் கணம் தரும் அப்படின்னா என்ன முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணம் என்றால் ஒரு பலு அப்படிதான் நினைக்கிறோம். இப்போ தலை கணம் அப்படின்னா என்ன, தலையில வச்சிருக்கிற சுமை அப்படிங்கிறது இல்ல. நான் எந்த மாதிரி உருவமாக என்னுடைய மனம் இருக்கிறதோ அவ்வளவும் எனக்கு காலில் தெரியும். தலைகால் தெரியாம ஆடுறாங்கிறாங்கல்ல, இந்த காலும் தலையும் சேர்ந்தால் வருவது கணம். அதுதான் திருவடியும் திருமுடியுமான மிகப்பெரிய வாழ்வு. இந்த வாழ்வை அபிராமி தருவார், நன்றி.